Satyabhama Institute of Science and Technology, Chennai. சிக்மகளூர் அருகே பப்ஜி விளையாடிய மகனை கண்டித்த தந்தை கோபத்தில் துப்பாக்கியை எடுத்து சுட குறுக்கே பாய்ந்த தாய் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் அருகே ஒரு தனியார் பண்ணை தோட்டத்தில் இந்தியஜ் என்பவர் வேலை செய்து வருகின்றார். இவருடைய மனைவி மைமுனா. இந்தியாஜின் மகன் அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிப்பதாக தெரிய வந்துள்ளது. மகன் அடிக்கடி பப்ஜி விளையாடியதை தந்தை இந்தியாஜ் கண்டித்துள்ளார். கண்டுகொள்ளாத மகன் தொடர்ந்து பப்ஜி விளையாடி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இந்தியாஜ் மகன் வீட்டிலிருந்து செல்போனில் பப்ஜி விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இந்தியாஜ் பப்ஜி விளையாடக்கூடாது என்று எச்சரித்துள்ளார். தந்தை எச்சரித்தாலும் கண்டுகொள்ளாமல் அந்த மாணவன் செல்போனில் பப்ஜி விளையாடி உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இந்தியாஜ் மகனை அடித்ததாக சொல்லப்படுகிறது. தந்தை மகனுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது குடிபோதையில் இருந்த இந்தியாஜ் பண்ணை தோட்டத்தில் தற்காப்புக்காக வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை கொண்டு மகனை சுட்டுள்ளார். இதை பார்த்து கொண்டிருந்த தாய் மைமுனா குறுக்கே பாய்ந்து விட்டார். இதில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த சிக்மகளூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். குண்டு பாய்ந்து உயிரிழந்த மைமுனா உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சிக்மகளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவியை கொலை செய்த இந்தியாஜை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.